வணக்கம். நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு, இந்த கொரோனா எப்ப போகும், இந்த மாஸ்க் எப்ப எடுக்கலாம், எப்போ பிரச்சனை இல்லாம வெளியே போலாம், எப்போ சினிமாக்கு போலாம், எப்போ கோயிலுக்கு போலாம், எப்போ சாதாரணமான நம்ம வாழ்க்கையை நடத்தலாம். இவ்வளவு கேள்வி நம்ம மனசுல இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விடை, கொரோனாவை நாம் வெல்ல வேண்டும், கொரோனாவை நாம் விரட்ட வேண்டும். எப்படி விரட்டுறது? தற்காலிகமாக இந்த மாதிரி மாஸ்க் போட்டுக்கலாம், சமூக இடைவெளி விடலாம், கைகளை கழுவலாம், கொரோனா நம்மை தொற்றிக்கொள்ளாமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆனால் நிரந்தர பாதுகாப்பு ஒன்று இருக்கிறது, அது எல்லாம் நம் கையில் தான் இருக்கிறது, நம் கையில் ஊசி போடுவதில் இருக்கிறது. அதனால் தயவு செய்து அனைவரும் கரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள். கரோனா தடுப்பூசி நிரந்தரமாக நமக்கு ஒரு பாதுகாப்பை அளிக்கிறது, பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இப்ப முத அலைய பார்த்தோம், இப்ப ரெண்டாவது அலையில இருக்கிறோம், மூணாவது அலை வருன்றாங்க, நாலாவது அலை வருன்றாங்க, அஞ்சாவது அலை வருன்றாங்க. ஆக இந்த அலைகள் நம்மை அலைகழிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். முதல்லாம் தடுப்பூசி இல்லையான்னு ஏங்கிக் கொண்டிருந்தோம். இப்ப அரசாங்கம் தடுப்பூசி இருக்கு, வந்து போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் ஏன் தயக்கம் காண்பிக்கிறீர்கள்? தடுப்பூசியை போடுவோம், கரோனாவை தடுப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.